ஈரோட்டில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று நாயை தூக்கி சென்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அடுத்துள்ள சஞ்சய் நகர் பகுதியை சேர்ந்தவர் கொற்றது. இந்த நிலையில் இவரது வீட்டில் இருந்த நாய் காணாமல் போனது. இதையடுத்து அவர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தார். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று நாயை தூக்கி சென்றது பதிவாகியிருந்தது. இதனை பார்த்த அவர் அதிர்ச்சியடைந்து ஈரோடு வனத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தார். அதன்பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக கொண்டு வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதாக அறியப்பட்ட பகுதிகளில் விலங்கின் கால் தடம் அதன் அச்சம் உள்ளதா என்று ஆய்வு செய்தனர். ஆனால் முழுமையான தடயங்கள் எதுவும் கிடைக்காததால் வனத்துறையினர் அப்பகுதியில் 2 நாட்களாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொது இடங்களில் மது அருந்திய 60 பேரை போலீசார் கைது செய்தனர். திருத்தணி நகர்பகுதியில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு மது வாங்கும் மது பிரியர்கள் பொது இடங்களில் அமர்ந்து மது அருந்துகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் தகராறில் ஈடுபடுவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் தலைமையிலான போலீசார் பொது இடங்களில் மது அருந்திக் கொண்டிருந்த 60 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உறைபனி சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து புட்கள் மேல் வெள்ளை கம்பளம் விரித்தது போல் பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. கொடைக்கானலில் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை கடும் உறைப்பனி பொழிவு காணப்படும். இந்த நிலையில் அதிகாலையில் 8 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் வெப்பநிலை குறைந்ததால் புட்கள் மேல் விழுந்த நீர் உறைந்து உறைப்பனியாக மாறியது. கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதிகளான கீழ்போகி, பாம்பார்புரம், பிரையன் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு உறைப்பனி காணப்பட்டது. புல்வெளிகளில் படர்ந்துள்ள பனியும் நட்சத்திர ஏரியில் படர்ந்து செல்லும் பணியும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தள்ளுவண்டியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சிறுவனின் உடலை 2 பேர் தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 15ஆம் தேதி துணி சலவை செய்யும் தள்ளுவண்டியில் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே விழுப்புரம் விராட்டிக்குப்பம் பாதையில் உள்ள காளிகோவில் என்ற பகுதியில் இருந்து 2 பேர் சிறுவனை தோளில் தூக்கி வரும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சர்வதேச விவசாயிகள் தினத்தை ஒட்டி புதுச்சேரி தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனை வளாகத்தில் பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விவசாயிகள் தினத்தை ஒட்டி பூரணங்குப்பம் நடசுந்தராம்பாள் சமூக சேவை அமைப்பு சார்பில் புதுச்சேரி தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனை வளாகத்தில் பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது விவசாயிகள் பாதுகாக்கும் பனை மரங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி சுமார் 100 பனை விதை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.